ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போகிறோம், ட்ராப் சம்பவங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் சம்பவத்தில் நான் மட்டும் சம்பவம் பண்ணல, எனக்கும் சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். அதேமாதிரி இது வந்து ரேங்கர் மேட்ச் தான், ஓகேவா? இதில் வந்து பல முறை தோற்று பல ரேங்க் மைனஸ் ஆகி தான் நான் வந்திருக்கேன். ஸோ போன வாட்டி நான் கிளாசிக்கல் விளையாடி போட்டிருந்தேன், அதனால் எல்லாம் கழிவுகளை ஊற்றிருந்தீங்க. சரி, இப்போ ரேங்கில் வந்திருக்கேன். ஸோ ஃபேக்ட்ரி பக்கமே இறங்குறேன், ஃபேக்ட்ரி பக்கம் வந்து லேண்ட்மின் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இறங்குறேன். அவன் பார்த்தீங்கன்னா ஃபால்கோ வச்சிருக்கான், என்கிட்ட ஃபால்கோ இல்லை. என்னடா ஃபேக்ட்ரி மேலே லூட் இருக்கு, ஐயோ ஐயோ, அவன் போய் எடுக்கிறானே, அவ்வளோதான், முடிஞ்சு நான் சொல்லலை, முடிஞ்சு சட்டு போட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். உன்னை சொல்லி கொடுத்தோம் இல்லை, என்ன சொல்லி கொடுத்தோம் இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்த பெட்டை அந்த மாதிரி ஃபால்கோ எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதை விட்டுட்டு குளோவல் காசுப்பட்டு வேகர் பெட்டை தூக்கிட்டு வந்தேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி, பெண்கு பெட்ட டைவர்ஸ் பண்ணிட்டு கழுவி பெட்ட தூக்கிட்டு அப்படியே உள்ள வந்தேன். உள்ள வந்த முன்னாடி தான் தெரியுது இது ஒரு பாட் மேட்ச். ரேங்கட் மேட்ச்ல பாட் எல்லாம் வருது மக்களே, பாத்துக்காங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, நான் ஹீரோயிக்கில் இருக்கேன். என்ன பண்ணுறது, சரி அப்படியே நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பயங்கரமாக பாட்டெல்லாம் இறங்கியிருக்கு. சரி, ஒரு பாட்டாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டை டார்கெட் வச்சு துரத்திட்டு போனேன். அந்த பாட்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பக்கம் போகுது. ஆஹா, என்னடா நான் மட்டும் இந்த பக்கம் வரேன், அது அந்த பக்கம் போகுது. டேய், நான் ஃபால்கோ பெட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், உன்னை விட நான் இந்த பக்கம் வந்திருக்கேன், நீ மட்டும் எப்போ அவ்வளோ தூரம் போகிறேன், இத்தனைக்கு நீ பாட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டிட்டு போனேன். விரட்டிட்டு போனப்பட்டேன் தெரிஞ்சு அவன் ஒரு கையில் ஒரு கன் வச்சிருக்கேன், ஏன்னா கன்னுன்னு தெரியல. சரி, அவனை விரட்டிட்டு போய் கையில் குமாங்குத்து குத்தி அவனை போட தெரியலன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு மேலே ஓட்டேன். சரி, வெயிட் பண்ணி ஒரு அடி அடிக்கலாம் பார்த்தா ஒரே அடி தான் விழுந்துச்சு. ஹெட்ஷாட் அடிக்கலாம் தான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஹெட்ஷாட் விழல. சரி, இப்படியே போனால் சர் ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஓடிட்டான். டேய், எங்கடா ஒரு நில்றா, உன் கதையை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே போடு, அவ்வளோதான். என்ன வச்சுருக்கான், ஓ, அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிட்டு இந்த பக்கம் வந்த மக்களே, கார் கிடச்சிருக்கு, சரி கெத்தாக போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி, அங்கே ஒரு பாட்டு தான் சுட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போய் அது மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போனால் அவன் பாட்டுக்கு 2 புளோட்டை என் தலையில் இறங்கிட்டு எமோட் போட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு, தக தகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னாவது ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். ரெண்டு மேட்ச் வேஸ்ட்டாக போச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து சரி 3வது மேட்ச் வந்தேன். 3வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லாவது எப்படியாச்சும் ஒரு ட்ராப்பான வச்சு அதில் ஒருத்தனாவது மாட்ட வச்சு ஒருத்தனாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தன் வந்தான். சரி, இவனுக்கு ட்ராப்பை போட்டலான்னு பார்த்தா ஆனால் பக்கம் ஒருத்தன் நின்று இவன் அடிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி அடிச்சுக்க போகிறானுங்க. எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் எவனோ ஒருத்தன் செத்துருவான், ஒருத்தன் வந்து இந்த இடத்துல வந்துடுவான். அப்படி வரும்போது அவனை வந்து இந்த ட்ராப்பில் மாட்ட வைக்கிறோம், அதுதான் நம்மளோட பிளானு. அதனால் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு அதை லேண்ட்மேனை செட் பண்ணுவோம். என்கிட்ட 2 லேண்ட்மேன் இருக்குது, 2 லேண்ட்மேனும் அப்படியே செட் பண்ணுறோம். ட்ராப் செட் பண்ணியாச்சு. நாம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, ஏன்னா எவனோ ஒருத்தன் செத்து போயிடுவான், எவன் சாவானே தெரியாது. ஆனால் வந்து இந்த பக்கம் வருவானுங்க, எந்த பக்கம் வருவான்னு கூட தெரியாதா, நாம் செத்துருவோமே. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துல போய் கவர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் நின்றுருந்தேன் இந்த இடத்துல வருவான்னு சொல்லி. அதுக்கப்புறம் போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர் பேடி வந்து உட்காந்த மக்களே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வருவானா, எந்த பக்கம் இருந்து வருவான், நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆ, வரான் 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 வந்துட்டான் மக்களே. டேய், உள்ளே போடா உள்ளே போடா, என்னடா ஓடிட்டேன், அடங்கொய்யால ஏன்டா ஓடிட்ட, ஆ ஏங்க ஒரு லேண்ட்மேனை உடச்சிட்டாங்க, கிறுக்கு பைய, ஒரு லேண்ட்மேனை தான் உடச்சேன், நோர் லேண்ட்மேனை ஓடிக்கல, அதிலே செத்துட்டான். ஏன்டா டேய், நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், இதில் ஒருத்தன் வந்து நமக்கு வந்து லைக் போட்டு போகிறான். ஸோ அந்த லைக் போட்டவன் யாராக இருக்கும் தான் முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து செத்து போனவனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கு வந்துடும், பீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் செட் பண்ணுறோம். ஸோ லேண்ட்மேன் ஒன்றே தான் இருக்குது, 2 லேண்ட்மேன் வைக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரே லேண்ட்மேன் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த பக்கம் வந்தாலும் இந்த இடத்துக்கு எப்படியும் வருவாங்க, அதனால் செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு நான் நேராக வந்து டபுள் டோர் வீட்டுக்கு போயிடுறேன். டபுள் டோர் வீட்டுலேருந்து பார்த்தா தான் அந்த இடம் நல்லாவே தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. ஓகே, நம்மளோட ட்ராப் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, அது வந்து நல்லாவே தெரியுது இப்போ. ஸோ நம்ம எனிமி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எவனா வரணான்னு பார்க்கலாம், எவனானா வரணான்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே ஒரு 4000 டாக் வந்துட்டான். சரி, மேலே ஏறி வந்து நம்மளை எப்படி போட்டுருவான்னு சொல்லிட்டு ஊக்காங்கலாம் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரமாக கீழே இருக்கான், செத்த பையன் மேலே ஏறி வந்துட்டான் கடைசியாக. சரி, வந்துட்டான், இப்படியே ஒளிஞ்சிட்டே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு இந்த பக்கம் ஏறி வந்துடுவான். சரி, வேறு வழியே இல்லை, இவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லி போட்டு தள்ளிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அவன் அடிக்கிறதுக்காக கன்னை எடுத்துட்டான், அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதே, அதனால் போட்டு தள்ளிட்டேன். சரி, இப்போ அப்படியே அந்த ட்ராப் பக்கம் வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டான். அந்த நேரம் அது வெறும் 70 தான் போச்சு, 2 லேண்ட்மேன் வச்சுருந்தா செத்து போயிருப்பான் போல். சரி, அவனுக்கு ஹெட்ஷாட்லாம் கொடுத்து டேமேஜ் பண்ணேன். ஒரு திருட்டு பையன் அந்த கில்ல ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டான், வேறு யாரும் இல்லை அந்த பக்கம் ஒழிஞ்சிருக்கானே அவன் தான். சரி, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவனை கில் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். சரி, அவனும் கில் ஆகலை.
வேஸ்ட். அதனால் இந்த மேட்ச்சில் எதுவும் இது மேலே சொல்கிற மாதிரி இல்லை. சரி, மறுபடியும் இன்னொரு ட்ராப் செட் பண்ணுவோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா நாம் வந்து மறுபடியும் பீக்கு தான் வந்திருக்கோம். பீக்கில் இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி சமோன் ட்ராப், சமோன் ட்ராப் இல்லை, அது பேர் என்னது, ஏர்ஷிப் ட்ராப் விழுந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நாம் வந்து லேண்ட்மேன் வைக்க போகிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு லேண்ட்மேன் இருக்குது. ஸோ மஜா பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மெடிக்கெட்லேயே வைக்க போகிறோம். ரெண்டு மெடிக்கெட்டும் ரெண்டு லேண்ட்மேனும் அந்த மெடிக்கெட்டில் வச்சுட்டேன். ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம போய் இந்த வீட்லேயே வெயிட் பண்ணுவோம். எவனா வரானு பார்க்குறதுக்காக இந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எவனோ வந்து எகிரி குச்சி வர மாதிரி ஒரு சவுண்டு, நான் ஊக்காங்க போட்டேன். அவனும் எனக்கு கவனிச்சிட்டான். சரி, இது மேலே விட்டனா நம்மளை போட்டு தெளிவான்னு சொல்லிட்டு நாம் அப்படியே ஒரு க்ளோவில் போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணேன். சரி, அவன் இந்த கேப்ல அடிச்சான்னு சொல்லி நூறு க்ளோவில் போட்டு வெயிட் பண்ணால் ஜன்னல் வழியே வந்துவான். அந்த ஜன்னல் வழியே வரும்போது போட்டு தெளிவான்னு சொல்லி ஒரே அடி தான் அடிச்சு செத்து போயிட்டான். ஹெல்த்து கம்மியாக வச்சுருந்தா நீ இவ்வளோ சீன் போட்டுருந்தியா? ஆனால் நாசமாக போனோன்னு இது தெரிஞ்சால் ஃபஸ்ட்டே அடிச்சிருப்பேன். ஆனால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அந்த ட்ராப்பில் மாட்டி வச்சு சாகடிக்கிற சுகமே தனி சுகம். ஸோ அதனால் இப்போ ஒரு எனிமி வரான், அவனும் பார்த்தீங்கன்னா நான் சுட மாட்டேன். அந்த ட்ராப்பில் மாட்டுறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி மாட்டில் அவன் நானே போட்டு தள்ளுறேன். சரி, இந்த இடத்துல தான் இருக்கான். அங்கேருந்து பார்த்தாவே நல்லா தெரியும். அவன் அதை பார்த்துட்டு போய் லூட் எடுக்கிறான்னு அது மட்டும் பார்க்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் லூட் அடிச்சிருக்கான். என்ன நான் ஒருத்தன் போட்டு தள்ளனேன் இல்லையா, அவனத்துலேருந்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருக்கிற குளோவலெல்லாம் கூட எங்கிட்ட தான் இருக்குது. 14 குளோவல் நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க மக்களே. டேய், எவ்வளோ நேரம்டா, என்னடா லூட் அடிக்கிற அப்படி? அட, லூட்டுக்கு செத்தவனே. ஜோன்ஸ் ரிங்க் ஆகுது, எப்படியும் போவான்னு நினைக்கிறேன். சரி, வெளியே போயிட்டான், பார்க்கலாம். ஏ அடங்க, ஏங்க அதை எடுக்கிற மாதிரியே போனாங்க, கடைசியில் ஏமாத்திட்டான். அது கிறுக்கு பையில விடவே கூடாது, எனக்கு வேற ஹெல்த் கம்மியாக இருக்கு. நம்ம எதுக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து போவோம். ஆஹா, ஜோனில் பயங்கரமாக அடி விழுது. இதுக்கு மேலே நாம இங்கே இருந்தாலும் நம்ம கதையை முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த லேண்ட்மேன் ரெண்டுத்தையும் உடச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஹெல்த் போட்டுட்டு அதுக்கப்புறமே அவன் கதையை முடிச்சிருவோம். ஏன்னா அவன் இதுக்கு மேலே தேவைப்பட மாட்டான். நான் ட்ராப் செட் பண்ணி அதில் மாட்டலடா, இதுக்கு மேலே உன்னை எதுக்கு நான் சும்மா விடணும். அதனால் உன்னை வந்து நம்ம போட்டு தள்ள போகிறேன். அவனை ஏதோ ஈஸியாக கதையை முடிப்பான்னு மட்டும் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நிற்கிறானா? சரி, கத்தியில் ஹெட் ஷாட் போடலான்னு பார்த்தேன். ஹெட் ஷாட் இல்லை, பாடி ஷாட் இருந்துச்சு. 80 தான் போச்சு, அதுக்கு செத்து போயிட்டான் கிறுக்கு போய. சரி, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்தேன். நானும் நிறைய இடத்துல லேண்ட்மேன் தேடி போட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் வந்தேன். சரி, மேலே அவனை இருக்கிற மாதிரி இருக்குது, கன் ரீலோட் பண்ணான். சரி, அவனை போய் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எம்பி பாட்டி எடுத்துகிட்டு ஊக்கம் ஆன் பண்ணிவிட்டு என் பாட்டுக்கு அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தேன். மேலே போன பின்னாடி தான் தெரியுது அவன் இந்த பக்கம் இருக்கான்னு சொல்லி. சரி, போட்டு அழுத்த அழுத்தினா அழுத்தினான், அவனும் அழுத்தம் போட்டான். என்கிட்ட குளோவாலும் இல்லை, ஊக்காங்கவும் இல்லை. அவனுக்கு எழுத்து பார்த்தீங்கன்னா 3 எழுத்து தான். இதை பார்த்தா தான் எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இப்போ ரேங்க் வேறு மைனஸ் ஆகும். இந்த இடத்துல தான் பெண்குயின் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு தோணுச்சு. ரோஹம், நம்ம இனத்தோட சாபம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் செட் பண்ணதுலேயே ரெண்டே ரெண்டு தான் ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, இந்த வாட்டியாவது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபேக்ட்ரியில் இந்த இடத்துல வந்து ட்ராப் செட் பண்ணேன். ஸோ ட்ராப் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து எத்தனை லேண்ட்மேன் வைக்கலான்னா, இருக்குது ஒரே ஒரு லேண்ட்மேனா, வேலைங்கிருண்டா. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன். கடைசி வரைக்கும் ஒரு லேண்ட்மேனுக்கு மேலே ஒரு இடத்துல கிடைக்கவே மாட்டேன். சரி, இந்த ஃபேக்ட்ரியில் இப்போதைக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம நேராக போய் அங்கே ஒரு டவர் இருக்கும் இல்லையா இந்த பக்கம், ஸோ அந்த டவரில் போய் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அந்த லேண்ட்மேன் வந்து தெரியுதான்னு பார்த்தேன், தெரியல. அப்படியே அந்த டவரில் ஏறலான்னு வந்தேன். திடீர்னு ஒரு பிக்காளி பையன் அவன் பாட்டு வந்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நான் வேறு இருக்கிற குளோவால், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கிட்டு, இன்னியலர் எல்லாமே அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். அவசரப்பட்டு வந்துட்டோம்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உசுரை கையில் பிடிச்சி மேலே ஏறி ஓடிட்டேன். இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 56 எழுத்து தான். சரி, நான் வந்து மெடிக்கிட் போட்டேன். அதே டைமில் வந்து அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் கிட்ட பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆடு வந்து மாட்டுது. ஆடு தானாக வந்து பே அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு. வெறும் 90 எழுத்து தான் போயிருந்துச்சு. இதே ரெண்டு லேண்ட்மேன் வச்சுருந்தோம்னா எக்ஸ்ட்ரா டேமேஜும் வந்திருக்கும், கில்லும் வந்திருக்கும். சாய், மிஸ் பண்ணிட்டோம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காரம் போயிட்டான். சரி, இங்கே இருக்கிற கில் எடுத்துடலான்னு பார்த்தேன். அவன் தலை மட்டும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் இருக்கானுங்க. சரி, இப்போதைக்கு அடிக்கிறது நல்லது தானா இல்லையா அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவன் கவர் எடுத்துட்டான். சரி, முடிஞ்சு போச்சு ஜோலி, இப்போ அவனுங்களே அடிச்சுப்பானுங்க. எவனா ஒருத்தன் வருவான், அவங்க கதையை நான் முடிச்சிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இங்கே ஒருத்தன் யாருனா. சரி, அப்படியே ட்ராக் பண்ணி ஹெட் ஷாட் அடிச்சு பிறந்துடலாம் அப்படின்னு பார்த்தா 7-8 7-8 7-8 பாடி ஷாட் மட்டும் தான் ஒழிஞ்சு, தவிர ஹெட் ஷாட்னு ஒன்று கூட ஓடல. ஒரே அசிங்கமாக போச்சு. இவன் வேறு ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். சரி, கிரண்டை குக் பண்ணி அவன் குளோவில் போட்டு நிற்கிறான். அந்த இடத்துல போட்டு அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு குக் பண்ணி போட்டான். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஓடி வந்துட்டான் வேலைங்கிறண்டா. சரி, நம்மகிட்ட ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் இருக்குது, அதை போட்டு அவனை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடித்தேன். அவன் பார்த்தீங்கன்னா 42 எழுத்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓடிட்டான். அவன் ஓடிட்டான், என்னால் ஓட முடியல, எனக்கு வந்து எழுத்து குறைஞ்சிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்னிலர், அதை போட்டுட்டு சைலண்ட்டாக மறுபடியும் நின்றேன். நின்றதுக்கப்புறம் தான் தெரியுது அவனும் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போடுறான். சரி, ஒரு கிரைண்டர் போட்டு மேலே நின்றேன். அவன் மேலே ஏறி வருவான்னு பார்க்குறான், வரவே மாட்டேறான். சரி, இப்போ ஏறான், இப்போ போகிறான் அப்படின்னு சொல்லி போட்டால் 2 அவன் மேலே வந்துட்டான். நான் வச்சிருக்கிறத விட அவன் வச்சிருக்கிறக்கான பெருசு. M10-14 EO கன் வச்சுருக்கான். அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வேணுன்றவங்கலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ட் 2 ட்ரை பண்ணலாம், இதை விட பெட்டராக ட்ரை பண்ணலாம்.
ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணலாமே.